ஹாய், வெல்கம் டு ஐயர் குலினரி கிளாசிக்ஸ். திஸ் இஸ் சரணி அருணாச்சல். இன்னைக்கு நான் வந்து சமையல் குறிப்பை பற்றி சொல்ல போகிறதில்லைங்க. இது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ எதை பற்றினா, கொரோனா வைரஸ் பற்றி, அது சியூரிட்டி கொரோனா வைரஸ் பற்றி மட்டும்தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், இப்போ இந்தியாவில் எப்போ இது வந்து கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30th January கேரளாவில் ஒரு கேஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட் கேஸுன்னு கேரளாவில் கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட் ஆஃப் நோ, இப்போ மார்ச், இப்போ நம்மளோட கரண்ட் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 209 and 4 deaths. மற்ற கண்ட்ரிலாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இத்தாலி, இன்ஃபேக்ட் சைனாவோட அதிகமான டெத் ரேட் வந்து இப்போ இத்தாலியில் 3400 டெத் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அண்ட் 41,000 persons அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ நெதர்லாண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 2400 above வந்து பர்சன்ஸ் ஆர் அஃபெக்டட். டெத் வந்து பார்த்திங்கன்னா 76 persons. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எப்போ இந்த ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா, 100-200 க்ராஸ் பண்ணும்போது, அதை க்ராஸ் பண்ண உடனே நம்ம கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக லெவலில் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ நம்ம ஹானரபிள் ப்ரைம் மினிஸ்டர் மோடி நேற்று ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்றது நான் பார்க்குறேன். ஸோ ஆஸ் எ சிட்டிசனாக நான் அதை கேட்டேன். ஸோ நான் ஒரு அவேர்னஸ் இதை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் பாயிண்ட், பிரதமர் மோடி அட்ரஸஸ் ஆல் த கண்ட்ரி, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ ஹி அட்ரஸஸ் ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ அந்த வகையில் நான் இந்த வீடியோவை பார்த்தேன். அவர் என்ன பேசினாருன்ற வீடியோவை நான் கவனித்தேன். ஃபஸ்ட் பாயிண்ட், மக்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்க. முதல்ல என்ன நினச்சோம், ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு பேர் அஃபெக்ட் ஆகும்போது கொஞ்சம் பேனிக் ஸ்டேட் லைட்டாக இருந்தது. இப்போது ஓகே, தட்ஸ் இட், ஓகே இவ்வளோ தான் வருது, இட்ஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட், டக் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும் நினச்சோம், அப்படி இல்லை, இது ஆர் கண்ட்ரோலிங் அந்த மாதிரி. ஒருவேளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா ஆஸ் ஐ செட் பிஃபோர், 100-200 க்ராஸ் பண்ணக்கப்புறம் தான் இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் வந்து அதிக லெவலில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆஸ் பர் டேட்டா. ஸோ இப்போது நம்ம இந்தியா வந்து 200 க்ராஸ் பண்ணிருச்சு, 209 ஆக்சுவலி. ஸோ நம்ம இப்போது அவேர்னஸ் எல்லாருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஷுட் நோ அபவுட் த கொரோனா வைரஸ் அண்ட் ஹவு இட் ஸ்ப்ரெட்ஸ். ஸோ இது கைகள் மூலமாக மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் கைகள் மூலமாக மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் தும்புனீங்க, இருமுனீங்கன்னா ஒரு எல்போக்குள்ளே இப்படி வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் கர்ச்சீஃப் எடுத்து மூஞ்சை மூடிக்கோங்க. இருமும் போது, தும்பும் போது, தும்பிட்டுக்கு அப்புறம் இந்த டிஷ்யூவை இன்னும் தூரம் போட்டுருங்க. கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணிவிடுங்க. இது யார் அஃபெக்ட் பண்ணும், சின்ன குழந்தைங்களையும் வயசானவங்களையும் தான். ஒரு 55 above கூட வச்சுக்கலாம். 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே தாக்கப்படுது. இது வந்து டேட்டாங்க, நான் சொல்லலை, இதை தான் அவரும் சொல்லியிருந்தார். இந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், அதாவது கொரோனா வைரஸே இல்லை. ஸோ எப்படி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிறதுன்றதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம். வி ஷுட் பி அவேர் ஆஃப் கொரோனா வைரஸ், என்ன பண்ணுறது, அது அஃபெக்ட் ஆன அது சிம்டம்ஸ் என்ன, அந்த மாதிரி போன்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஷுட் நோ தட். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். ஆமாங்க, சயின்ஸ் ஹாஸ் நோ சொல்யூஷன். இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை. யூஎஸ் கிளைம் பண்ணாலும் அது எப்படி ரியாக்ட் ஆகுன்றது மனுஷங்களை இன்பில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ ரெக்கார்ட், வி டோன்ட் ஹாவ் வேக்சின். ஸோ ப்ரிவென்ஷன் தான் இதுக்கு வந்து, ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், இது ரெண்டும் தான் இதோட இந்த கொரோனா வைரஸை ஹேண்டில் பண்ண முடிய ஒரே விஷயம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜ் வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸில் இருக்கணும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் முன்னாடி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாம் பார்த்துக்க, கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறது, போர்ட்ஸ்லலாம் இதை செக் பண்ணுறது தரவா, இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கண்ட்ரோல். வி ஷுட் கண்ட்ரோல் திஸ் கொரோனா வைரஸ். நான் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் பார்த்தாதுங்க, ஆஸ் அ சொசைட்டியாக வி ஷுட் கோ
டு கண்ட்ரோல் திசஸ். எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அவேர் ஆஃப் திஸ் வைரஸ், வி கேன் கண்ட்ரோல் இட் ஈஸிலி. ஏன்னா எனக்கு தெரியும், நான் நியூஸ் பார்க்குறேன், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வில்லேஜில் இன்னும் சில இடங்களில் ரீச் கூட பண்ண முடியாத இடமெல்லாம் இருக்குது மக்களை. ஸோ அவங்களுக்கும் போய் ரீச் பண்ணணும், அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கீனாக ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அதர் கண்ட்ரீஸ், என்னென்ன இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க, லாக்டவுன்ஸ் போன்ற எல்லா விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்தியாவில் லாக்டவுன் பாசிபிளா? ஒரு பிக் கொஷின் மார்க். பட் இருந்தாலும் நாளைக்கு நம்ம இப்போது அவர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு நாள் பார்த்தோன்னா வி கேன் சி த பாசிபிலிட்டி. இது ஒரு டெஸ்ட்டாக வச்சுருக்கலாம் லாக்டவுனுக்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இப்போ நம்ம லாக்டவுன் பண்ணும்போது வி வில் ஃபேஸ் செவரல் இஷ்யூஸ். ஸோ நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் கண்டிஷன் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் த சுச்சுவேஷன் இஸ் நாட் தட், பட் நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களை நம்மளை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு ஃபயர் ட்ரில் பண்ணுறது இல்லையா ஐடியில், இல்லை ஒரு கேஸை நம்ம டெஸ்ட் ரன் பண்ணுறது இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, லைக் திஸ் இப்போ ஒரு பெரிய சுச்சுவேஷன் வரப்போகுது அப்கமிங் டேஸில். ஸோ அதுக்கு ஒரு முன்னாடியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம வந்து இதுவும் பண்ணி பார்ப்போம், இது இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையல் நம்ம இப்போ பண்ணுறோம், அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு யாரும் வெளியில் போகாதீங்க, ஸ்ட்ரீட்டுக்கு கூட போய் நிற்காதீங்க, உங்களுக்கு ஃபோட்டோலாம் பால்கனியில் போய் எடுத்துக்கோங்க, ஓவர்வியூ போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ யாரும் வெளியில் போகாதீங்க அன்நெசசரியாக, ஓன்லி மெடிக்கல் இஷ்யூஸ் அண்ட் சம் கண்டிப்பாக போய் ஆகணுன்ற சுச்சுவேஷன் மட்டும் போங்க. ஸோ நாளைக்கு வெளில போகக்கூடாதுனால இன்றைக்கே எல்லா பர்ச்சேஸும் முடிச்சிடுங்க. வீட்டுக்கு தேவையான சாமான்கள், குழந்தைக்கு வயசானவங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் வேணும், அந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்றைக்கே மேக்ஸிமம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஆக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் சைட்லேயே உங்களுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ முதல்ல அதை செய்யுங்க. நிறையா ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூபர்ஸ், நிறையா வைத்தியம்லாம் சொல்கிறாங்க. சரி, பாரம்பரிய வைத்தியம் நம்ம உடம்பு வந்து ஆன் ரெகுலர் பேசிஸ் நம்மளை காப்பாற்றும், அது வந்து ப்ரூவன். பட் இந்த கொரோனா வைரஸ் காப்பாற்றுமா அப்படின்னா தெரியாதுங்க, இன்னும் யாருக்கு எதுவும் தெரியாது எந்த லெவலுக்கு காப்பாற்றும்ட்டு. ஸோ ஃபஸ்ட் கைட்லைன்ஸ் என்ன கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட் அதை பிளைண்டாக முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் கையெலம்புறது இந்த மாதிரி பேசிக் மெஷர்ஸில் தான் நம்மளோட ஸ்ப்ரெட் லெவலை நம்ம வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் வெளிநாட்டிலையும் அவங்க அதை தான் பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த கண்ட்ரி. வீட்டுக்குள்ளே எதுக்கு இருக்க சொல்கிறாங்க? சி, இந்த கொரோனா வைரஸ் வந்து கை மூலமாக பரவுது. இப்போ எதையாவது போய் நான் தொட்டுட்டேன்னா இப்போ அந்த கிருமி அதில் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வாழுது. ஸோ அதுக்குள்ளே யாராவது வந்து தொட்டுட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கும் தொத்திடும். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பரவிட்டே இருக்குது. அது மாதிரி இது ஏர்போன் கிடையாதுங்க, இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் கை தொட்டால் உங்கள் மூலமாக அந்த மாதிரி பரவும், தும்புனீங்கன்னா அதில் இருக்க ஏர் ட்ராப்ஸ் மூலமாக பரவும். ஸோ இதுதான் மெயின் இதில். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எது மூலமாக முதல்ல பரவுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கையை நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து பெரியவங்க கொடுக்குற அட்வைஸ், கை நல்லா வாஷ் பண்ண, வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் அலம்பு, இந்த மாதிரிலாம் கொடுக்குற அட்வைஸ் ஜென்ரல் அட்வைஸ் தான். பட் இதை இப்போ இனிமேல் சீரியஸாக கொஞ்சம் செய்யுங்க. ஸோ அது வந்து தப்பு கிடையாது. நம்மளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசம், நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் தான் நம்ம வந்து இந்த வேலையை நம்ம பண்ணுறோம். ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எசென்ஷியல் சர்வீசஸ். 5 மணிக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கை தட்ட சொன்னாங்க. இது எதுக்குன்னா எல்லா நாட்லேயுமே இதை பண்ணியிருக்கோம். இது வந்து கிராட்டிடியூட் ஷோ, வி ஆர் ஷோயிங் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். நம்ம வந்து எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வது, ஃப்ரண்ட்லைனில் நிற்கிற டாக்டர்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டைமில் யார் யாரெல்லாம் நமக்கு கை கொடுக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம் பண்ணுங்கள். ஸோ வி ஆர் ஷோயிங் அவர் thankful for them and thankful for their services, whatever they provide for us till now, and they have to provide even more. They are waiting for them, everything in situations is waiting for them to do even more. So let us appreciate them and unnu ooku paduvom avangala idu moolama. Janata proof drill, idu moolama nammalku vandu naalaki namma panna pora indha vishayam, அதாவது செல்ஃப் குவாரண்டைன் கூட நம்ம இதை சொல்லிக்கலாம். இதை பண்ணுறதுனால நம்ம என்னென்ன பிற்காலத்தில், அதை மீன்
வரும் நாட்களில் நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ண போகிறோன்றது ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு லைட் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இது எல்லா நாடும் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே கூட நாங்கள் வந்து செல்ஃப் குவாரண்டைனில் தான் இருக்கிறது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 weeks மேலே ஆயிடுச்சு நாங்கள் வெளியில் போய். ஸோ தேவையான போது மட்டும்தான் வெளில போகிறது, தேவையில்லாமலாம் வெளில போகிறதுல. லாக்டவுனான்னு கேட்டிங்கன்னா இங்கே நெதர்லாண்ட்ஸில் அசஃப்னா இப்போ எதுவும் லாக்டவுன் கிடையாது, அவங்க பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்குது. ஸோ வி நோ நோ அப்கமிங் மேபி லாக்டவுன் வில் எம்எச் ஆல்சோ. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ சைட் பப்ளிக் சர்வீசஸ்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் நாங்கள் வெளியில் போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ வெளியில் யாரும் நடமாட்டம்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. எக்கனாமிக் வைஸாக என்ன சொல்ல வராது, ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு பார்க்கலாம். சரி, எக்கனாமிக் இப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ஸ்டேஜ் இந்தியா இப்போ இருக்கிற தருணத்தில் வந்து இப்போ நம்ம வந்து யோசிக்க வேண்டியது அவேர்னஸ். வி ஹாவ் டு க்ரியேட் அவேர்னஸ். எக்கனாமிக் சைட் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு தே வில் கம் அப் வித் ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ டேஸ். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நாளைக்கு தயவு செஞ்சு இது எதுக்கு நாளைக்கு மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு ஒரு கூட்டமாக ஒரு மாசாக ஒரு சொசைட்டியாக நம்ம எல்லோரும் ஒன்று பண்ணும்போது ரீச் பண்ணாத ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கூட ரீச் ஆகும். ஸோ அதுதான் இதோட மெயின் பாயிண்ட். ஸோ எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஷுட் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட் அண்ட் பி அவேர் ஆஃப் இட். இது வந்து பார்த்து பயப்பட வேணாங்க, பட் ஆனால் அவேராக இருக்கணும். சும்மா அலட்சியம் போக்கில் யாரும் விட்டுறாதீங்க. பிகாஸ் இது வந்து ஒருத்தர் அலட்சியம் காட்டினாங்கன்னா அந்த ஒருத்தரால் 10 பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் அலட்சியமாக விட்டுறாதீங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும். உங்களால் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பரப்புங்க. எல்லாருக்கும் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் பரப்பி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். தட் இஸ் வாட் அஸ் அ சிட்டிசன் வி ஹாவ் டு டூ. நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து போய் நல்ல விஷயத்த சொல்கிறதுல தப்பே கிடையாதுங்க. எல்லாருக்கும் இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். தயவு செஞ்சு உங்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுமோ க்ரியேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமோ சோஷியல் மீடியாவோ ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பேனிக் பையிங் பண்ணாதீங்க. நீங்கள் பேனிக் பையிங் பண்ணும்போது நிறைய பொருட்கள், சில பேருக்கு ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்பட வேண்டிய பொருட்கள் கூட கிடைக்காமல் போயிடும். ஸோ அதனால் பேனிக் பையிங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எப்பயும் பொருட்கள் இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு வந்து பேனிக் பையிங் வந்து பெரிய செட்பேக் ஆகிடும். ஸோ பேனிக் பையிங் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா சாமானை வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பேனிக் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முடிஞ்சால் 7-8 இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பீப்புள்ஸுக்கு பெய்டு ஹாலிடே தர முடியும்னா தயவு செஞ்சு முதல்ல ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஹெல்த்தும் முக்கியம், உங்கள் ஹெல்த்தும் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டு பேருக்குமே சோஷியலாக தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ குழந்தை பெரியவங்க இருக்க வீட்டில் ரொம்ப காஷனாக இருங்க. எப்போவுமே கை கால் அலம்பிட்டு மற்ற பொருட்கள் தொடுங்க. குழந்தைய தூக்கும்போது தயவு செஞ்சு கையை நல்லா அலம்பிட்டு குழந்தைய தொடுங்க. பெரியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் தயவு செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி கை அலம்பிட்டு கொடுங்க. கொடுத்தக்கு அப்புறமும் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் டுமாரோ ஹவ் இட் கோஸ். எல்லா கண்ட்ரியும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹோப் இண்டியன்ஸ் வில் கெட் த்ரூ திஸ். டுமாரோ இஸ் எ வெரி பிக் டே ஃபார் அஸ். ஓகே, லெட்ஸ் சீ. ஓகே, பாய் அண்ட் சக்ஸஸ் ஃபார் யுவர் அவேர்னஸ் ஆல்சோ. பாய்.